அனைவருக்கும் வணக்கங்க. இது மாடி தோட்டத்துல முதல் பார்ட்டு போட்டுட்டோங்க. இத வந்து இரண்டாவது பாகமாக நாங்க பிரிச்சிருக்கோம். இது பாருங்க, இது வந்து எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற கார்டானியான்னு சொல்லுவாங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசா பூத்திருக்கு பாருங்க. உள்ளங்கை என்னுடைய உள்ளங்கை அளவுக்கு இருக்குங்க பூ, அவ்வளோ அழகா விரிஞ்சிருக்கு. இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுதுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு நறுமணங்க. இதுலேயே வந்து இரண்டு வகை நான் வச்சிருக்கேன், மாடியில் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து ஒரு இதழ் மாதிரி முழுசும் விரிஞ்சு இருக்கும், அது வந்து அடுக்கு மாதிரி இருக்குங்க. இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுவுமே மிகுந்த வாசம் கொடுக்கக்கூடிய ஒரு மலருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தோட்டத்தில் இருக்க சில வகையை நான் வந்து காட்டுறேங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியதுங்க, வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று இருந்தால் போதுங்க தண்ணியில், அது முழுவதும் பரவி எக்கச்சக்கமாக வந்து வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மதர் ஆப் தௌசண்ட்ங்க, இதுவும் ஒன்று வச்சா போதுங்க, அழகாக வந்துடும். குட்டி குட்டி சைடுங்களில் வந்துகிட்டே இருக்குங்க, அடுத்தடுத்து செடிங்க. இதெல்லாம் வந்து நாங்களே வந்து சின்ன சின்னதாக வந்து பாட்ஸில் வந்து அழகாக வச்சுருக்குறோங்க. வீட்டில் எக்ஸஸாக வர்றது எல்லாமே வந்து அழகழகாக நாங்களே உருவாக்கி அது வந்து நாங்கள் ஜேடெல்லாம் இருக்குங்க வச்சுருக்கோம். இது பாருங்க, இதெல்லாம் வந்து போன்சாய் வெரைட்டிங்க. இதெல்லாம் நாங்கள் போன்சாயாக ட்ரை பண்ணியிருக்கேங்க. இது வந்து 10 வருஷம் பிளான்ட்டுங்க, இது 10 வருஷம் ஆகுதுங்க. இது பாருங்க, அதில் வந்து நிறைய வேர் விழுதுகள் விட்டு நிறைய இருக்கு பாருங்க, பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது 10 வருஷங்க ஆகுதுங்க, இது வளர்க்க ஆரம்பிச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிட் அவுட் மாதிரிங்க, மாடிக்கு மேலே வந்து மொட்டை மாடிக்கு, அதாவது மூன்றாவது மாடிக்கு போகும்போது ஒரு சிட் அவுட் மாதிரிங்க. இது இங்கேயும் வந்து நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கோம், செடினா பூச்செடிகள் நிறையா இருக்கும். இப்போ ஒரு தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எந்த அளவுக்கு காய்கறி செடிகள் கீரைகள் எல்லாம் வைக்கிறோமோ அது இடையிடையில் வந்து பூச்செடிங்கள் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க. அதுவும் மஞ்சள் கலர் பூக்கள் வந்து ரொம்ப வந்து நல்லதுங்க, மகரந்த சேர்க்கைக்கெல்லாம் வந்து அது ரொம்ப வந்து உதவி புரியுங்க. அதனால தான் விவசாயிங்க வந்து விவசாய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுநடுல சாமந்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து பயிரிட்டிருப்பாங்க. அது வந்து இந்த பூச்சிகளுக்கு வந்து அதனுடைய வாசனை வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு தாவரமாக இருந்ததுன்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப இருக்காதுங்க. அதனால் நீங்கள் பூச்செடிகளையும் வந்து வச்சுக்கோங்க, நடு நடுல வைங்க. ஆனால் ஒன்றே ஒன்று பூச்செடிகள் மட்டும் வைக்கிறத வந்து குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்கிறது வந்து தற்சார்பு வாழ்க்கைங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம ரெண்டு காய்கறிகள் பயிரிடும்போது நம்மளுக்கு தேவையான காய்கறி நம்ம மாடி தோட்டத்துலேயே கிடைக்கணுங்க. நம்ம போய் கடையில் போய் வாங்கிட்டு வர்றது, அப்புறமா வந்து அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்ம இப்போ சமைக்கிறோன்னா மாடியிலே நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை இருக்கா, கொத்தமல்லி இருக்கா, இல்லை நம்மளுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயே எடுத்துக்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த நேரத்தில் ஓடி போய் அதை வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது நம்ம மாடி தோட்டத்துலேயே வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் பயிரிடலாம். பயிரிடுறது அப்படின்னா அது ரெண்டு பட்டத்தில் வந்து நம்ம எது எது வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிடணும். அப்போ தான் வந்து அது வெற்றிகரமாக நம்மளால் வந்து அறுவடை எடுக்க முடியும். இப்போது ரெண்டு பட்டம் அப்படின்னும்போது தைப்பட்டம் ஒன்று ஆடிப்பட்டம் ஒன்று. சில காய்கறிகள் பார்த்திங்கனாக்கா எல்லா சீசன்லேயும் வரும், ஆனால் சிலது வராதுங்க. ஏன்னா அந்த வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சில வகையான காய்கறிகள் குளிர்கால பயிர்கள் வந்து குளிர்காலத்தில் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி வெயில் காலத்தில் வரவே வரும். இந்த மாடி தோட்டத்தில் எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அது இல்லாமல் சின்ன வகையான மரங்கள் எல்லாமே மாடி தோட்டத்தில் வச்சுருக்குறோம். நெல்லிக்காய்லாம் கொத்து கொத்தாக காய்க்குங்க, சீசன் வந்துட்டேன்னா
போன வருஷம்லாம் நாங்கள் அவ்வளோ அறுவடை பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கனாக்கா கிழங்கு வகை அப்படின்னு சொல்லும்போது கிழங்கு வகையில் எல்லாமே வந்து நாங்கள் போன மாதமே அறுவடை பண்ணிட்டோம். கொடி உருளையெல்லாம் நிறைய காய்ச்சிருந்ததுங்க. அது இல்லாத மாயிஞ்செல்லாம் வந்து எனக்கு 4 கிலோ கிடச்சிதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டப்புங்களில் பேரல்களில் தான் நான் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கனாக்கா இங்கே இது மாதிரி டப்புங்களில் வைக்கும்போது அதுலேருந்து நான் 4 கிலோ கிட்ட அறுவடை எடுத்தங்க. இப்போ திருப்பியும் நட்டு வச்சுருக்கேன். ஒரு 30-35 பேர்கிட்ட நான் வந்து அதை ஷேர் பண்ணேங்க. கொரியரில் தான் நான் எல்லாரும் கேட்குறவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் வந்து அனுப்பி விட்டேங்க. அந்த மாதிரி வந்து கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது காவாலி கிழங்கு இருக்குது, கொடி உருளை, அது மண்ணுக்குள்ளேயும் கிழங்கு வைக்கிது மேலேயும் வருது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் வந்து கூட நான் வாங்குறது இல்லைங்க. எந்த காய்கறியும் கீரையும் நான் வந்து கடையில் போய் வாங்குறது இல்லைங்க. எங்கள் மாடி தோட்டமே எங்களுக்கு அழகாக கொடுத்துருந்துங்க. இப்போ புது முயற்சியாக வந்து நான் அது மாதிரி டப்பு க்ரோ பேக்லாம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ புது முயற்சியாக இந்த மாதிரி வந்து பாக்ஸுங்க, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், இது உங்களுக்கு வந்து இந்த பழைய சாமான் விற்கிற ஸ்க்ராப் மெட்டீரியல் விற்கிற கடைக்கு போனீங்கனாலே ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கெல்லாம் நல்லா கிடைக்குதுங்க. இதில் வந்து நீங்கள் மண், எரு, கொக்கோ பிட்டு, அப்புறம் வந்து மண்புழு உரம், பழைய அந்த காஞ்ச இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் உள்ளே போட்டு நல்லா மக்குற மாதிரி புளித்த மோர் அதெல்லாம் தெளித்து ஒரு 10-15 நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா மக்கி செழிப்பான ஒரு மண்ணாக மாறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் எது வச்சாலும் அவ்வளோ நல்லா காய் வருங்க. இப்போ பாருங்கள், நான் தக்காளி விதை போட்டிருக்கேன். இது பாருங்கள் எப்படி செழிப்பாக எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இப்போ தான் பிஞ்சு நல்லா எடுக்குதுங்க. இனி வந்து நல்லா காய்க்குங்க. காய்க்கும்போது அந்த அறுவடையும் நான் உங்களுக்கு வீடியோவாக இல்லை ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். மாடி தோட்டம் அப்படின்னா 2 காய்கறி 2 வெண்டைக்காய் வச்சுட்டு அதை மட்டும் பயிரிடுறது இல்லைங்க. எங்கள் மாடி தோட்டம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேங்க. பல பேட்டிங்களில் வந்து நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பல பேட்டி எங்கள் மாடி தோட்டம் எடுத்திருக்காங்க. நிறைய இதில் வந்திருக்கு. அதை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். மக்கள் டிவிலேயோ, பசுமை விகடன், பசுமை விவசாயம், அது மாதிரி நிறைய சேனல் எங்களுடையது வந்திருக்குதுங்க. இப்போ எதுவுமே நாங்கள் வாங்கறது இல்லை அப்படின்னும்போது இப்போ சித்திரத்தை இருக்குது, வெற்றிலை இருக்குது, கற்பூரவள்ளி பாருங்கள். இந்த கற்பூரவள்ளி எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. கருப்பு வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதில் வாசனை பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி இந்த எலுமிச்சை வாசனை வந்து வருங்க. எல்லா கீரையும் இருக்குங்க. எல்லாமே இப்போது அவரைக்காய், கத்திரிக்காய் அப்படின்னு போது இது அவரைக்காய் சீசன். இன்னும் 1 மாதம் போச்சுன்னா முடிஞ்சிருங்க. அவரைக்காயில் பார்த்தீங்கனாக்கா பலவிதம் இருக்குங்க. இப்போ கோழிக்கொண்ட அவரை இருக்குது, அது மாதிரி யானைக்காத அவரை இருக்குது, பட்டை அவரை இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாக்கா எங்கள் மாடி தோட்டத்துலேயே அவரை அப்படின்னும்போது மூக்குத்தி அவரை இருக்குது, தம்பட்டை அவரை இருக்குது, சிறகு அவரை இருக்குது. இது எல்லாமே இப்போ நல்லா அது பாருங்கள் மேலே கொடி நல்லா மேலே படர்ந்து போய் அவரை வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காராமணி எல்லாம், சிவப்பு காராமணி இருக்குது, பச்சை காராமணி இருக்குது, இப்படி எல்லா காராமணியுமே மாடியில் ரொம்ப அழகாக வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள் அவரை எல்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காராமணி எல்லாம் மேலேயும் அங்கே 2-3 கொடி இருக்குங்க. சரிங்க, எவ்வளோ அழகாக வருதுன்னு. அங்கே சிவப்பு காராமணி இருக்குது. இதெல்லாம் கூட நல்லா பீர்க்கங்காயெல்லாம் அவ்வளோ நல்லா வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்குங்க. இந்த ஒரு பாருங்கள் புடலங்காய், இந்த புடலங்காயில 2-3 வகை இருக்குங்க. நீட்ட புடலை, குட்ட புடலை, வரி புடலை, அந்த மாதிரி நிறைய புடலையில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்திரிக்காயில் நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட வந்து 8-9 வகை கத்திரிக்காய் வந்து நான் வச்சுருக்கேங்க. ஒரு 9-10 கூட இருக்கலாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைங்க. கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா எப்படி காய்க்குதுன்னு பாருங்கள். எல்லாம் கூட இருக்குது, உள்ளெல்லாம் நிறைய இருக்குங்க கத்திரிக்காய். சிலது வந்து நான் கொஞ்சம் முத்தி நண்பர்களுக்கு பகிர்றதுக்காக நான் அதை வச்சுருக்கேங்க. இது ஒரு விதமான கத்திரிக்காய்ங்க. இங்கேயும் இருக்குங்க. நான் ஒவ்வொன்றும் விளைச்சலில் வந்து விளைஞ்சப்பறம் உங்களுக்கு வந்து மொத்தமாக அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேங்க.